எங்கள் பெருமான் இமையோர் தலமகன் நீ செங்கன் நெடுமால் திருமார்வா பொங்குபடமூக்கினாயிரவாய் பாம்பனமேல் சேர்ந்தாய் உடமூக்கு கோயிலாக கொண்டு. இது திருவந்தாதி பாசுரம். அதாவது பொய்கியாழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படின்னு முதலாழ்வார்கள் அவதரித்திருந்தார்கள். அந்த முதலாழ்வார்களிலே மூன்றாமாக அவதரித்தவர் ஐப்பசியிலே சதயதிரு நட்சத்திரத்திலே, அதாவது ஐப்பசி லோணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் அப்படின்னு சுவாமி மணவாள மாமணிகள் தெரிவிக்கிறார். அந்த ஒப்பில்லாத உயர்ந்த திருநட்சத்திரம் ஐப்பசி மாதத்திலே திருவோணம் என்ன, அவிட்டம் என்ன, சதயம் என்ன, இந்த மூணு திருநட்சத்திரங்களும் முதலாழ்வார்கள் அவதரித்ததான திருநட்சத்திரங்கள். அப்படி மூன்றாவதாக அவதரித்தவர், அதாவது அடுத்தடுத்த நாள் ஐப்பசி மாதத்திலே திருவோணத்திலே பொய்கை ஆழ்வாரும், ஐப்பசியிலே அவிட்டத்திலே புதத்தாழ்வாரும், ஐப்பசியிலே சதயத்திலே பேயாழ்வாரும், இப்படி மூன்று ஆழ்வார்கள் அடுத்தடுத்த நாள் அவதாரம் செய்திருந்தார்கள். இது ஆழ்வாருடைய அவதார சிறப்பு. மயிலாப்பூர் சென்னையில் இருக்கக்கூடிய மயிலை அப்படின்னு சொல்கிற போது ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணுகிற பொழுது எல்லா திசிய திசையத்தை தான் மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு தான் மங்களாசாசனமே பண்ணுவார்கள். அப்போ மயிலாப்பூர் மயிலை அப்படின்னு சொல்லப்படுகிற அவ்விடம் பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலம். அந்த ஆழ்வார் ஒரு திருவந்தாதி, அதாவது மூன்றாம் திருவந்தாதி என்று சாதித்துள்ளார். அதில் தான் பாம்பனவாய் குடமூக்கு கோயிலாக கொண்டு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக எம்பெருமானை எங்கள் பிரான் எங்கள் பெருமான் எங்கள் பெருமான் என்று இமையோர் தலைவன் நீ என்று கொண்டாடுகிறார். இதற்காக சொல்ல வந்தேன், இவ்விடத்தில் குடமூக்கு கோயிலாக கொண்டு அப்படின்னு இருக்குது. குடமூக்கு என்று குடந்தையின்னும் ஆழ்வார் பாசுரங்களில் குடந்தைன்னு சொல்லுவதுண்டு. குடந்தை குடந்தையே தொழுது அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் இருக்கு. ஆவியே அமுதே என நினைந்துருகி அவரவர் பனமல துணையா பாவியை உணராது எத்தனை வகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் குவிசேரன்னும் துணையொடும் புணரும் சூழ்புணர் குடந்தையே தொழுது தன் குடந்தை கிடந்த மாலை. அது திருடந்தாண்டகத்தில் கடைசியில் சாதிக்கிறார். அப்போ குடந்தை அப்படின்னு திருக்குடந்தை என்று சொல்லுவோம், கும்பகோணம் என்னும் சொல்லுவோம். இங்கே ஆழ்வார் பாசுரத்தில் முன்னாம் திருவந்தாதிகளே குடமூக்கு, ஏன்னா அந்த அந்த அதாவது திருக்குடந்தைக்கு குடமூக்கு, அதாவது குடத்தை இருக்கக்கூடிய மூக்கு போலவே எங் அப்படிங்கிற ஐதீகம் உண்டு இல்லையோ, அந்த குடமூக்குன்னு சொல்லுவது ஆழ்வார் பாசுரத்திலே ஆச்சரியமாக அதை கொடுத்துருக்கார். அந்த குடமூக்குங்கிறது உபதேசம், அதாவது கும்பகோணம் திருக்குடந்தை, அங்கே பாணித்திரயம் அப்படின்னு சொல்லலாம். பாணித்திரயம் என்னால் என்ன, இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் என்ன சொல்லுவோம், எல்லாமே முப்புரி ஊட்டினது என்று சொல்லுவோம். முப்புரி ஊட்டினதுன்னா மூணு மூணு விஷயங்கள் இருக்கும். இப்போது சீவிலிபுத்தூர்னால் அது ஒரு முப்புரி ஊட்டிய முப்புரி ஊட்டியது உபதேசம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மூலஸ்தானத்தில் பார்த்தோம்னா பெருமாள் ரங்கமன்னார் இருப்பார், ஆண்டாள் இருப்பார், கருடனும் இருப்பார், மூணு பேர் இருக்காளா. அப்போ ஜீவாத்ம பரமாத்மா தத்துவங்களும் என்ன, அப்படி எல்லாருமா சேர்ந்து இருக்கிறதுனால முப்புரி ஊட்டின திவதேசம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு திருநட்சத்திரம் இருக்கும், அந்த திருநட்சத்திரத்தில் ரெண்டு மூணு பேர் சேர்ந்தாப்பில் அவதாரம் பண்ணியிருந்தால் அத்த முப்புரி ஊட்டினதான திருநட்சத்திரம் என்று சொல்லுவோம். இப்போது இவ்விடத்தில் பாணித்திரயம் அப்படின்னு கொள்ளலாம். மூன்று விதமான பாணி, பாணி அது என்னது, இந்த குடமூக்கில் திருக்குடந்தையில், ஏன்னா அந்த எம்பெருமானுக்கே சாரங்கன் அப்படின்னு திருநாமம், பெருமாள் சாரங்கன், அவருக்கு ஆச்சரியமான திருநாமம் சாரங்கவாணி சாரங்கராஜா என்று சொல்லுவார்கள். அதே போல் அந்த பெருமாள் மூலமூர்த்தி ஆறாமுதனாக அபரியாப்தாமிருதன் அப்படிங்கிற திருநாமம் உண்டு. அவரை சேவித்தோம்னா அந்த இடத்துலே அது அந்த 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 மூலஸ்தானத்தில் போய் சேவித்தோம்னா அந்த மூலஸ்தானமே, பெருமாளுடைய மூலஸ்தானமே ஒரு ரதத்தை போல தான் இங்கே எழுந்துள்ள உள்ளது பெருமாள். அங்கே தான் சேவை சாதிக்கிறார். போனோம்னா சயன திருக்கோலம், அப்படியே உத்தான சயனமாக திருமிஷி ஆழ்வாருக்கு சேவை சாதிச்சார் இல்லையோ, நடந்த கால்கள் நொந்தவோ எழுந்திருந்து பேசி வாழி கேசவான்னு சொல்லும்போது
அவர் அப்படியே ஒரு பாதி போஷர் அப்படி நல்லா சாயஞ்சுட்டுருக்க மாட்டார், ஆனால் கொஞ்சம் அப்படி தூக்கினாமல் சாயஞ்சுருப்பார். அப்படி எந்திருந்து அப்படி அந்த பக்தனுக்கு சேவை சாதிக்கும் வண்ணமாகவே பெருமாள் சேவை சாதிச்சிருக்கார். உத்தான சயனம், உத்தியோக சயனம், உத்தான சயனம் அப்படின்னு சொல்ல முடியும். அங்கே பெருமாள் அப்படி தான் இருக்கார். ஏன்னா திருமணி ஆழ்வார் வந்தபோது அப்படி தான் சேவை சாதிச்சார், அப்படி தான் இன்றைக்கும் சேவை சாதிக்கிறார். அப்படி எழுந்திருந்து எழுந்திருந்து பேசி வாழிகேசனே எழுந்திருந்து வா அப்படின்னு சொல்லது போலவே, அப்போ பெருமாள் எழுந்திருந்து வருவது போலவே, போகும் போகும் எனக்காக நீ சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லது போலவே அப்படி சனிச்சுட்டுருக்காரங்க அந்த ஆழ்வார். அதாவது ஆறாமது ஆழ்வான் திருமிஷி ஆழ்வாருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பினாலே இவர் பேர் பாதி அவர் வச்சிருப்பார், அவருடைய பேர் இவர் பாதி வச்சிருப்பார். ஆறாமுத பிரான் அப்படிங்கிறதே இவர் திருமிஷி ஆழ்வார், ஆறாமுத பிரான் திருமிஷி ஆழ்வார். இப்போ பாருங்க ரெண்டும் அப்படி பேர் எக்ஸ்சேஞ்ச் அப்படியே பின்னாடி மாற்றினா ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கம் இல்லையோ. திருமிஷி ஆழ்வாருக்கும் திருக்குடந்தை எம்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான தொடர்பு. ரெண்டு பேரும் இவா சொன்னால் அவர் கேட்பார். அப்போ இவர் ஆழ்வார் சொன்னது பெருமாள் கேட்குறார் அப்படின்னா இது திருவகாவிலே அதே தான், இவர் சொன்னதை அவர் கேட்குறார். ஒரு பரமபக்தனாக எழுந்தருள் இருந்தால் இந்த பரமபக்தன் சொன்னதை பெருமாள் கேட்குறாரு. அது நடந்தது திருமிஷி ஆழ்வாருடைய சரித்திரத்திலேயே பார்க்குறோம். அப்போ இவர் சொன்னார், அவர் கேட்குறார். அப்படி இருக்கிற அந்த இடத்துல ஆறாமுத ஆழ்வான் திருமிழிஷி, அதாவது ஆறாமுத பிரான் திருமிழிஷி ஆழ்வார். இப்போ அவர் ரெண்டு பேரும் பேர் ரொம்ப நெருக்கம் இல்லையோ, அதனால் பேரை மாற்றிவிட்டான். இப்போ ஆறாமுத ஆழ்வான்னு வச்சுருக்கார், திருமிழிசை பிரான்னு மாற்றி வச்சுருக்கார். அப்போ ரெண்டு திருமிழிஷி பிரான்னு தான் சொல்லுவோம் ரொம்ப, ஆறாமுத ஆழ்வான் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அவர் எத்தனாவது ஆழ்வான்னு கேட்கக்கூடாது, ஆனால் அவர் ஆழ்வான் ஆழ்ந்து ஆழ்வாரை போல ஆழ்வார் சொன்னதுனாலே கேட்டபடினாலே அவருடைய பேரை வச்சுருக்கார். இப்போ அங்கே பார்த்தோம்னா பெருமாள் அபரியாப்தாமரன் மூலமூர்த்தி ரொம்ப ஆச்சரியமான சேவை. அதே போல் உற்சவமூர்த்திக்கு சாரங்கராஜா, சாரங்கன், சாரங்கபாணி என்று பேர். சாரங்கபாணி சாரங்கபாணின்னு பேர் பேர் வல்லியும் அது அங்கே மூலஸ்தானம். அதுக்கப்புறம் சக்கரபாணி, பெருமாள் அங்கே இருக்கார். சக்கரபாணி உள்ளுக்குள்ளே போகணும், திருக்குடந்தையிலேருந்து உள்ளு கொஞ்சம் 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 போனோம்னா சக்கரத்திலேயே சக்கரபாணி என்று பெருமாள் அங்கே சேவை சாதிக்கிறார். ரெண்டு பேராச்சா பாணியாச்சா, ரெண்டு பாணியாச்சா. இன்னொருத்தர் இருக்கார் கோதண்டபாணி. அப்போ மூணு பாணிகள், அப்போ மூணு பாணி பாணித்திரயம் என்னையும் சொல்ல வேணும். அந்த அளவுக்கு அங்கே ஒன்றும் சாரங்கபாணி, இன்னொன்று சக்கரபாணி, இன்னொன்று கோதண்டபாணி, அப்பர் ராமபிரான். ரொம்ப ஆச்சரியமான, அத்தனை ஆச்சரியமாக இருக்கார் வீற்றிருந்த திருக்கோலத்தில் அத்தனை ஆச்சரியமான சயனம். அதாவது அத்தனை ஆச்சரியமான சயனம்னால் திருக்குடந்தை எம்பெருமான், அதுக்கப்புறம் நின்று திருக்கோலத்தில் சாரங்கபாணி, அதுக்கப்புறமா வீற்றிருந்ததாக தானும் ரொம்ப ஆச்சரியமான சேவை. இந்த ராமபிரான் ராமர் அப்படிங்கிறது சில இடங்களில் ரொம்ப முக்கியமாக இல்லை, வடவூர் அப்படின்னு சொன்னார் ராமபிரான். அதே போல் தெல்லவளாகம் ராமர் ரொம்ப ஆச்சரியமான சன்னிதி. அதே போல் திருக்குடந்தையில் இருக்கக்கூடிய ராமன். அப்போ மூணு பாணிகள், அதாவது சாரங்கபாணி என்ன, சக்கரபாணி என்ன, கொதண்டபாணி என்ன, இப்போ பாணித்திரையுமே சேர்ந்திருக்கும்படியாக இருக்கக்கூடிய தேவதேசம்னா குடமூக்கு கோயிலாக கொண்டு என்னும் குடமூக்கிலே கோயிலாக கொண்டு எழுந்துள்ளிருக்கிறார்கள். அப்போ இந்த எம்பெருமான் என்ன சொன்னோம், பாம்பனமேல் சேர்ந்தாய், பாம்பன் நேரம் சாயஞ்சிருக்காரு. அவர் ஆறு அப்படின்னா சாரங்கராஜன், யார் அவர், சாரங்கன் என்று தன்னுடைய வில்ல சாத்தினுட்டு பெருமாள் நிற்கிறார்னா அப்போ அவன்தான் இமையோர் தலைவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் அப்பேற்பட்டதான எம்பெருமான் மூணு இடங்களிலும், இந்த மூணையும் அங்கே போனோம்னா திருக்கூட்டம் போனோம்னா மூணு பெருமாளையும் சேவிப்பதே வழக்கம். சாரங்கபாணி தடநடையின் அளவாரும்னு ஆழ்வார் பெரியாழ்வார் பாசுர மங்களாச்சாரம் பண்ணியிருக்கார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு ஆச்சரியமான நிலைகளிலே அந்த அந்த சன்னதி திருக்குடந்தையிலே மூன்று நிலைகளாக, மூணு நிலைகள்னால் அது மூணு மங்களாசாதனம் பண்ணப்பட்டதுங்கிறதுக்காக அடியே சொல்ல வரல. மங்களாசாதனம் என்னவோ ஆழ்வாருக்கு சாரங்கராஜா என்னும் சாரங்கபாணி என்னும் சேவை சாதிச்சிருக்கா. பெருமாள் பேர் ஆழ்வார் பாசுரங்கள் அங்கங்கே சாரங்கபாணி என்றும் சக்கரபாணி என்னும் வருகிறது. அது இருந்தாலும் இந்த மூணு பாணித்திரயங்கள் சேர்ந்திருக்கே என்று சொல்லலாமே என்பதற்காக அடியேன் விண்ணப்பம் செய்தேன். ஆழ்வார் எம்பெருமானாகிய திருவடிகளே சரணம்.